Hey, hello gamers, welcome back to the Tamil Gamers Brotherhood aka 8TGB. Okay guys, welcome back to another video. Now the TGB from the Innekana video on the Naraya pair on the நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஏற்கனவே விளாண்டவங்களுக்குலாம் எப்படி இந்த பெட்ரம்பளோட கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து இது எப்படி விளாட்ணும், எவ்வளோ ஃபன்னு. ஆக்சுவலாக நானே வந்து ஃபஸ்ட்டு விளாடும்போது இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட ரியாக்ஷனே மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 லைக்ஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்காம நீங்கள் லைக்ஸ் கொடுத்துட்ருவீங்க. ஸோ நம்ம கேட்டுருக்கோம், ஒரு 15,000 லைக்ஸ்லாம் கண்டிப்பாக அஜால்ட்டாக நீங்கள் கொடுத்துட்ருவீங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் வந்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? டெய்லி காலில் நம்ம வீடியோ வந்துடும். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, ஒரு சிம்பிளான ஈவெண்ட்டுங்க இந்த ஈவெண்ட். என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டில் இந்த மோடு. ஸோ இந்த மோடு என்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான மோடு. நீங்கள் நம்ம அந்த 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா திருடம் போலீஸ் விளாண்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் போலீஸ் எல்லாம் சேர்ந்து திருடனாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஒரு திருடன் தான் இருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு திருடனை வச்சுக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 10 பிளேயர் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் அதிகபட்சம் திருடன் வச்சுக்கலாம், இல்லைனா ஒருத்தனை வந்து திருடன் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து போலீஸோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சயின்டிஸ்ட்டு, அண்ட் திருடனோட பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிராங்ஸ்டர். ஸோ நம்ம வந்து ஒன்றா வந்து நான் உங்களுக்கு அப்படியே இந்த ரூமை க்ரியேட் பண்ணுறேன், அந்த கேப்பில் நான் சொல்லிடுறேன். ஸோ சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றா வந்து திருடன் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ திருடனோட வேலை என்ன? போலீஸ் எல்லாத்தையும் கொள்வது. அண்ட் வந்து நீங்கள் சயின்டிஸ்ட்டுக்கு இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராங்ஸ்டர் இருக்காங்க, அதாவது அந்த மோடு, அதாவது உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் 48 டாஸ்க் இருக்கும், நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் முடிக்கிறது தான் சயின்டிஸ்டோட வேலை. ஒன்றா அந்த டாஸ்க்கெல்லாம் முடித்தா பூயா அடிச்சிருவாங்க, இல்லைனா வந்து பிராங்ஸ்டர் அதாவது திருடன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதான சிம்பிளான கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள்லாம் இருக்கும். யாராச்சும் சப்போஸ் ஒரு பிராங்ஸ்டர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு டேபிள் இருக்கும், ரவுண்ட் டேபிள் இருக்கும். அங்கே போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து இவன் மேலே சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக இவன் தான் அந்த பிளாக் ஷீப் மே அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு மைக் ஆன் பண்ணி விளாடும்போது கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் சயின்டிஸ்ட் யார் பிராங்ஸ்டர்னு செட் பண்ண முடியாது, அதாவது யார் போலீஸ் யார் திருடன் வந்து நம்ம செட் பண்ண முடியும். நம்ம போலீஸ் திருடனே வச்சுக்கலாமே. ஸோ பேசிக்காக வந்து சயின்டிஸ்ட்னா போலீஸு அண்டு பிராங்ஸ்டர்னா திருடன். ஓகேவா? நான் போலீஸ் திருடனே சொல்கிறேன் கடைசி வரைக்கும். ஸோ நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நார்மலாக அந்த மோட் அப்படியே சொல்லிட்டுருக்கேன். அண்ட் இதில் நம்ம வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஒரு 3 ரூம் கார்டு தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கானுங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க அந்த 3 ரூம் கார்டு. பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கார்டு நம்பர் எதுவும் மென்ஷன் ஆகிருக்காது. நானும் வந்து 0000 ஏதோ டைமிங் மாதிரி போட்டுருந்துச்சுட்டு நானும் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் 3 ரூம் கார்டுக்கு மேலே விளாட முடியல, உங்களால் 3 ரூம் கார்டு தான் விளாட முடியும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு செம்ம ஃபன்னான விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்தோம்லான்ட்டு யார் வந்து போலீஸ் யார் திருடனே தெரியாது. ஸோ எல்லோரும் வந்து விளாண்டுருக்கும்போது அந்த அந்த இருக்கிறதுலே வந்து ஒரு செம்ம ஒரு போலீஸை விட அந்த திருடனாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து எவன் டீம் மாட்டாமல் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். ஸோ 10 பேர் விளாடும்போது 3 திருடனா வச்சுக்கோங்களேன். ஸோ 7 பேர்த்து வந்து இந்த 3 பேர் போட்டு தள்ளணும். அதாவது வந்து 3 பேரையும் போட்டு தள்ளணும்னு கூட இல்லை, உங்களுக்கு வந்து அதாவது திருடனை விட போலீஸ் வந்து கம்மியாயிட்டாங்கன்னா வந்து நீங்கள் பூய் அடிச்சுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் வந்து உங்களுக்கு தீர்த்துறேன். அண்ட் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மில் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கமெண்ட்டுமே லைக் கொடுத்துறேன், கன்ஃபார்ம்னே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு நான் வந்து இனிமேல் இந்த வீடியோ மட்டும் இல்லை எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எனக்கு பிடிச்ச கமெண்ட் அண்ட் முடிஞ்ச அளவு எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து நான் லைக் கொடுத்துறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா இது நடந்துட்டுருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து சொல்லிக்கலாம், டே எனக்கு இவன் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது, இவன் வந்து உண்மையாலுமே வந்து இவன் வந்து உண்மையானவே நல்லவனா இல்லை இவன் வந்து திரடனா அப்படின்னு நம்ம வந்து அந்த டேபிளில் போயிட்டு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு திருடனாக தான் நடிச்சிட்ருக்கேன். ஸோ திருடனாக நடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்னென்னா ஒரு கொலையை பார்த்தோன்னு நானே ஃபஸ்ட்டு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் இருந்தால் 2 பேர் வந்து கொல்ல போனோம். ஸோ எனக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டுட்டான். ஸோ அதனால் டக்குன்னு போயிட்டு நான் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் டே எனக்கு வந்து ஒருத்த மேலே சந்தேகமாக இருக்கான்னு ஒரு சயின்டிஸ்ட் மேலே பழிய போட்டு அவன் வந்து அப்படியே வெளியே தள்ளி விட்டாச்சு. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2வது இது போட்டாச்சு, ஏன்னா வந்து இன்னொருத்தனையும் அவனையும் போட்டாங்க, பாப்ஸை போட்டு விட்டாங்க. ஸோ பாப்ஸை போட்டு விட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிராங்ஸ்டரை தவிர அதாவது திருடனை தவிர இது எல்லா போலீஸ் மேலேயும் ஓட் பண்ணி ஒரு ஒரு போலீஸே வெளியே தள்ளிட்டானுங்க. அதாவது வந்து யாருக்கு வந்து அதிக ஓட்ஸ், சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போது நார்மல் ஓட்டிங்கில் ஒருத்தருக்கு அதிகமான ஓட்ஸ் வந்து அவங்க சயின்டிஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து
அவங்கள வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அதாவது போலீஸாக இருந்தாலுமே அவங்கள வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் 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 ஃப்ரெண்ட் ஒருத்தர் வளர்றான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கட்டுப்படுத்திட்டே இருக்கானா, ப்ரோ இவனுக்கு ஓட்ட போட்டு இவனை ஃபஸ்ட்டு வெளியே தள்ளி விடுங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து வெளியே தள்ளி விடலாம். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம பூயா போட்டாச்சு. பிராங்ஸ்டராக இருந்தால் பூயா போடுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயம், ஏன்னா வந்து உங்களை கண்டுபிடிக்காத மாதிரி நீங்கள் ஈஸியாக விளாண்டுலாம். ஸோ அவன் போய் ஏதாச்சும் டாஸ்க் பண்ணிருக்கும் போது எவனா தனியாக இருக்கணும், சுற்றியும் முற்றியும் பாருங்க, எவனும் இல்லைனா போய் சத்தக்குன்னு கத்தி வச்சு ஒவ்வொரே குத்து முடிச்சுட்டு நீங்களே வந்து பட்டன் அமுக்கி விட்டு, ஐயோ அங்கேனா ஒருத்தனை பார்த்தனே, ஐயோ அங்கே யாரோ கொண்டுட்டாங்க, எனக்கு எவ்வளோ மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்றது இது பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டாக விளாண்ட மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா வந்து சட்டி சட்டி சட்டிச்சுன்னு நம்ம பிராங்ஸ்டர் பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருந்துச்சு. பாப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் டாஸ்க். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது சும்மா நீங்கள் விளாண்டிங்கன்னாவே புரிஞ்சிடும். ஏன்னா வந்து ஏன் மக்க மண்டைக்கே புரியுது, உங்களுக்கு புரியாமல் இருக்குமா, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அமோங்கஸ் விளாண்டதில்லை, விளாண்டுருந்தால் மேபி எனக்கு வந்து அமோங்கஸ் மாதிரியே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் விளாண்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ப்ரோ இது அப்படியே அமோங்கஸ் மாதிரி தான் ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக விளாட்ற மாதிரி ஒரு மோடு. ஸோ ஜாலியாக விளாட்லாம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சுட்டு, 10 பேர் இல்லைனாலும் மினிமம் 6 பேர் வேணும் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, 6 பேர்த்த வச்சு கூட விளாட்லாம். இல்லைனா 10 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், 10 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து விளாட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யார் யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயே வந்து நம்மளோட நண்பனையே போய் முதுகில் குத்திட்டு, டே நான் குத்தலடா, ஏன்னா இப்போ இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நம்ம வந்து திருப்பி குத்த முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒருத்தனை வந்து குத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால் வந்து, அதாவது இப்போ வந்து ஒரு திருடன் வந்து நான் போலீஸாக இருக்கேன், ஒரு திருடன் வந்து என்னை குத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து அந்த திருடன் வந்து போய் மாட்டி விட முடியாது, மைக்கை வந்து என்னால் ஆனே பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக நீங்கள் ஓட் போடுற இடத்துல மட்டும்தான் மைக்கை ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னால் மைக்கை ஆன் பண்ண முடியாது, என்னை வந்து இவன் தான் குத்துனான்னு சொல்ல முடியாது. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே ரூமில் உட்காந்து விளாட்றத விட அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து விளாண்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மோட் வந்து விளாண்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இந்த மோட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ஆக்சுவலாக அந்த மோட் பிடிக்காம தான் இருந்துச்சு. விளாண்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீசலுமே செம்மையாக இருந்துச்சு கைஸ், சீசலுமே செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சீரிஜாலுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஏதாச்சும் வந்து டைமண்ட் கீது வந்து டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வீட்டிலாம் தயவு செஞ்சு பணம் வாங்காதீங்க, இட்ஸ் கோவிட் டைம். ஸோ தயவு செஞ்சு வீட்டிலலாம் பணம் வாங்காதீங்க, அப்படி கன்ஃபார்ம் டாப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆப் போட்டிருப்பேன், அதில் வந்து நீங்கள் வந்து அதாவது ஃப்ரீ மணி அண்ட் டைமண்ட் வேணிங்க அப்படி ஃபீட் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நீங்கள் டபுள் டாப் அப் கூட பண்ணிக்கலாம், வேணால் யூஸ் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லவ் யூ ஆல் கைஸ், பபாய் எவ்ரிவான், மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ வந்துருவோம், வெயிட் பண்ணிருங்க, பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.